நான் உங்கள் ஆண்டனி வின்சென்ட். இன்றைக்கி நான் உங்ககிட்ட குழந்தைகளை போல் எப்படி இருக்கிறதுங்கிறத நான் சொல்ல போகிறேன். திங்கிங் லைக் ஏ சைல்ட் கேன் சேஞ்ச் யுவர் லைஃப். எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கணும். உப்பு சப்பு இல்லாமல் இருக்கிறது நிறைய பேருடைய வாழ்க்கை, மாற்றமே இல்லாத ஒரு சிலர் வாழ்க்கை. நான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பிஸ்னஸ்மேனாக இருப்பாங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரராக இருப்பாங்க, பெரிய பெரிய ஷாப்ஸ் வச்சுருப்பாங்க, மால்ஸ் வச்சுருப்பாங்க. ஆனாலும் அவங்க லைஃப்பில் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட இல்லை அவங்க எப்படி எதிர்பார்த்தவங்களும் அந்தமாதிரி வாழ்க்கை இல்லாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன். ஏன்னா காசு காசுன்னு காசு பின்னாடியே தெரியவாங்க, ஆனால் லைஃப்பில் அவங்க எதிர்பார்த்த ஒரு அந்த லைஃப் அவங்களுக்கு கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நிறைய பேருக்கு ரொம்ப அதிகமான பேர்த்துக்கு இல்லை. ஸோ இதெல்லாம் காரணம் வந்து அவங்க தேர்ந்துக்கிட்ட லைஃப் தான். சின்ன வயசில் அவங்க வந்து ரொம்ப துருதுருன்னு இருந்திருப்பாங்க, ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு நேச்சரோடு இருந்திருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் அவங்க மேலே சுமத்தப்படுற ஒரு சில பேர்டன்ஸ் வந்து அவங்களுடைய வாழ்க்கையே மாறிடும். இன்னும் ஒரு சில காரணம் வந்து அவங்களோட லைஃப்பில் அவங்க அப்பா அம்மா இல்லை அவங்க சொந்தக்காரங்க அவங்கள சேனலைஸ் பண்ணுற விதம் அவங்கள வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போயிடும். ஸோ இந்த காரணங்கள் தான் நிறைய பேர் வேறு விதமான வாழ்க்கையில் வாழ்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு குழந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வரும். நீங்கள் எப்படி வந்து குழந்தையாக மாறுறது அப்படின்னா, ஒரு சில ஒரு அஞ்சு டிப்ஸ், ஒரு அஞ்சு பாயிண்ட்டு சொல்கிறேன். நீங்கள் வந்து குழந்தையாக மாறிங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்கும். எப்படின்னா இமேஜினேஷன் அண்ட் ப்ளே பூஸ்ட் க்ரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இமேஜினேஷன் அண்ட் ப்ளே பூஸ்ட் க்ரியேட்டிவிட்டி. இமேஜினேஷன் ப்ளே பூஸ்ட் க்ரியேட்டிவ்னா சின்ன குழந்தைங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. சின்ன குழந்தைங்களுக்கு வந்து எதை கொடுத்தாலுமே வந்து ரொம்ப ரொம்ப துருன்னு விளையாடிக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு டப்பா கொடுத்தீங்கன்னா, வீட்டில் ஒரு சின்ன டப்பா இருக்கும்ல, ஏதோ ஒரு டப்பா கொடுத்தா கூட அந்த டப்பாவை தலைகளவோ இல்லை எப்படியோ வச்சு கார் மாதிரி ஓட்டும். இன்னும் ஒரு சில குழந்தைங்க அந்த காராகவே ஏதாவது ஒரு சின்ன சின்ன வீல்ஸ் மாதிரி எதாவது செஞ்சு அதை உண்மையாகவே ஒரு காராவோ வேனவோ பஸ்ஸாவோ உருவாக்கிடும். ஸோ அதோட இமேஜினேஷன் வந்து இது வந்து ஒரு கார் தான், ஒரு டப்பா தான் அப்படிங்கிறத தாண்டி ஒரு பியாண்ட் லிமிட், அதை தாண்டி என்ன செஞ்சு வெளியே போய் அதோடைய லிமிட்லெஸ்ஸை காமிக்கும். இதுக்கு வந்து இதான் குழந்தைகள் வந்து எதுக்கு அதுக்குன்னு ஒரு பவுண்டரி லைனே கிடையாது. இப்படி தான் அப்படின்னு கிடையவே கிடையாது. குழந்தைகள் வந்து எப்படி வேணாலும் போகும், எப்படி வேணாலும் விளையாடும், யாரும் வந்து அது செய்யும் கேட்க முடியாது. அதோடைய க்ரியேட்டிவிட்டியே வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுவீங்க, ஆனால் அதை வந்து வேறு விதமாக உங்கள்கிட்ட கேள்விக்கும், அது நிறைய கேள்விகள்லாம் கேட்கும். ஆரம்பத்தில் அதிகமான கேள்விகள் கேட்டவங்க நம்ம ஆரம்பத்தில் நம்ம விளையாட்டில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. ஒரு லெவலுக்கு அப்புறம் விளையாட்டுனா என்னன்னே தெரியாது. குழந்தைங்க அவங்களோட பசங்கக்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நல்லா அந்த காலத்தில் பெரிய பிளேயர்னு சொல்லுவாங்க. இப்போது அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு பணிச்சுமை, குடும்ப சுமைகள், நிறைய காரணங்கள், அவங்க சொசைட்டியில் ஒரு ஸ்டேட்டஸை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பணத்துக்கு பின்னாடியே போய் அவங்களுக்குள்ள இயல்பான நிலையை என்ன செஞ்சிருவாங்க, இழந்துருவாங்க. அப்போது இப்போ நிறைய நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளே பூஸ்ட் ஆக்டிவிட்டிங்கிறத ரொம்ப ரொம்ப விரும்புகிறாங்க. காரணம் என்னென்னா, இப்படி ப்ளே பூஸ்ட் க்ரியேட்டிவ்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்காங்க, மைண்ட் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. நிறைய அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட நிறைய கெட் டுகெதர் போடுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது என்ன பார்த்திங்கன்னா, மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இப்போது நீங்கள் எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை நீங்கள் ஒரு டீச்சிங் ஃபீல்டையோ இல்லை ஏதோ இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்கிட்டே கேட்கலாம், நீங்கள் என்னவா தம்பி ஆசைப்படுற இல்லை என்னப்பா ஆசைப்பட்றேன்னு கேட்டால், நான் டாக்டர் ஆவேன், இன்ஜினியர் ஆவேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் ஆக்டர் ஆகணும், ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் ஒரு சில பேர்த்த கேட்டிங்கன்னா, நான் வந்து பிரசிடெண்ட் ஆகணும், எந்த கண்ட்ரிக்குன்னு கேட்டால் நான் அமெரிக்காவுக்கு ஒரு பிரசிடெண்ட் ஆகணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஆனால் அவங்களோட இமேஜினேஷனை பார்த்தீங்கன்னா ரொம்ப வைடாக போகும். அதுக்கு வந்து ஒரு நேரோ மைண்டடே கிடையாது, ரொம்ப 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 வைடாக போகும். காரணம் என்னென்னா அவங்களோட இமேஜினேஷன் கெப்பாசிட்டி. ஆனால் நம்மளை பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு குறிப்பிட்ட லெவல் டம் பண்ணி வச்ச மாதிரியே அப்படியே பிடிச்சி வச்ச பொம்மை மாதிரி அப்படியே இருப்போம். அதான் குழந்தைகள் நம்மளுக்கு வித்தியாசம். இன்னொன்று மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னா, இப்போது ஒரு ஃபேமிலி மேன் ஆகிறான்னா ஒரு 25 வயசுக்கு அப்புறம் ஒரு சிலர் ஃபேமிலி கல்யாணம் ஆகுது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா 22-23, இன்னொரு சில பேர் 29 முடிக்காங்க, 35 முடிக்கிறாங்க, ஓ டிபெண்ட்ஸ். ஆனால் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி வருது, இன்னொரு சில பேர் ஜாயின்ட் ஃபேமிலி இருக்காங்க, இன்னொரு சில பேர் தனித்தனியாகவும் இருக்கிறாங்க. ஸோ அப்போது அவங்களுக்குலாம் நிறைய பணிச்சுமைகள், அவங்களுக்குன்னு குழந்தைகளுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டணும், அவங்க குழந்தைகளுக்குன்னு தேவையான ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும், ஒய்ஃபுக்கு அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும், நிறைய மொய் வைக்கணும், கடன் இருக்குது, கார் வாங்கணும், பைக்கு வாங்கணும், ஊர் சுற்றி பார்க்கணும், நிறைய செலவுகள் அவங்களுக்கு மேலே வர்றதுனால ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தி ஆகுது. அதனால் அவங்களுக்கு அவங்க என்ன அப்படிங்கிறதே மறந்து வேறு விதமான நிலையில் இருக்கு. இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு சில டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனால் அவங்க வேறு விதமாக அவங்களுக்கு இழுக்கு ஒரு செயினில் வச்சுட்டு இழுக்கப்பட்டு வேறு ஒரு ஃபீல்டில் இருப்பாங்க. பிடிச்சோ பிடிக்காமலோ, சரி ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கும், ஏதோ ஒரு இதில் இருக்கும் அப்படிங்கிறதுனாலே அந்த இதில் இருப்பாங்க, அப்படியே இருப்பாங்க. பிடிச்சோ பிடிக்காமல், ஆனால் ஒரு சிலர் மட்டும் தான் அதை கியூ பண்ணிவிட்டு வேறு டக்குன்னு செஞ்சுருவாங்க, வேறு எதாவது மாறிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ குழந்தைகள் அப்படி இருக்கிற குழந்தைகள் என்ன நினைக்குதோ அதை அப்படியே என்ன செஞ்சிடும் உங்கள்கிட்ட சொல்லிடுவோம். அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை ஒரு கட்டுக்குள் இல்லாமல் ஃப்ரீயாக எப்போ திங்க் பண்ணுறீங்களோ அப்படி செஞ்சிடும், உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும். மூணாவது பாயிண்ட்டு, கிட்ஸ் டோன்ட் டேக் லைஃப் சீரியஸ்லி.
கிட்ஸ்னால் குழந்தைங்க, குழந்தைகள் வந்து எப்போவுமே லைஃப்பை ரொம்ப ரொம்ப சீரியஸாக எடுக்கவே எடுக்காது, ரொம்ப ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ஜாலியாக இருக்கும். உதாரணத்துக்கு அவங்களுடைய சின்ன அவங்க கூட பசங்க கூட விளையாடும்போது பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்க டென்ஸ் செய்யாது, கோவப்படாது, அடிச்சுக்கோங்க பிடிச்சிக்கோங்க, அதே அடுத்த கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா தொல்லை கைப்பட்டு வாடா போட அப்படிங்குவாங்க, அவங்க என்னென்ன இருக்கோ அதெல்லாம் செஞ்சுருவாங்க, கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம செஞ்சுருவோம் லைஃப்பை வந்து சீரியஸ் ஆகணும். எப்போ நம்ம ஒரு அடல்ட் ஸ்டேஜ் போகிறோமோ அடல்ட் ஸ்டேஜ் போனதுக்கு வரோம் எல்லாத்தையும் நம்ம வித்தியாசமாக போகிறோம். இப்போது ஒரு சின்ன குழந்தை வந்து செய்கிற விஷயத்தை நம்ம வந்து என்னடா சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னடா சின்ன சின்ன குழந்தை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லுவோம். சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணுறது குழந்தை மாதிரி சைல்டு லைக் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா சின்ன பிள்ளை மாதிரி சைல்டிஷாக சைல்டிஷாக பிகேவ் பண்ணுறாரு ஒஸ்ட் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான தப்பான பார்வையிலேயே பார்க்குறாங்க. எப்போ நீ குழந்தைய மாறுறியோ, எப்போ நீ இப்போது தேட்டர்லலாம் போனீங்கன்னா ஒரு சில பேர் வந்து ரொம்ப காலத்துக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக சிரித்தேன் அப்படி சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கெட்டு கதற போது சேர்ந்துருப்பாங்க. இப்போ உதாரணம் 96 மூவிலலாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த 96 பேட்ச் வந்து மீட் பண்ணுவாங்க, ஒரு கெட்டு கதர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அவங்க எனக்கு பேசுவாங்க, 14 வருஷம் 15 வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணுறது. அதே மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் ஒரு அலிமினிஸ்னு ஒரு காலேஜ்லாம் இருப்பாங்க, அவங்க மீட் பண்ணும்போது உங்களுக்குள்ள துக்கங்கள் சுகங்களை பரிமாறும் போது உங்களுடைய சந்தோஷங்களை பரிமாறும் போது நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்யும் பார்ப்பீங்க. அப்போது குழந்தைகள் மாதிரி என்ன செய்யும் லைஃப் சீரியஸாக இல்லாமல் சீரியஸ் எடுக்காது. எப்போவுமே ரொம்ப ரொம்ப ஸ்டிஃபாகவே ரொம்ப ரிஜிடாகவே முகத்தில் பார்த்திங்கன்னா உருன்னு இருப்பாங்க, சிரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அந்த மாதிரி இல்லாமல் குழந்தைகள் மாதிரி நீங்கள் மாறும்போது உங்கள் லைஃப் ரொம்ப ரொம்ப சேஞ்ச் ஆகும். அது ஹெல்த் இன்ட்ராக்ஷன்ஸ். ஹெல்த் இன்ட்ராக்ஷன்ஸ்னால் நிறைய பேர் இன்ட்ராக்ட் பண்ணுற விஷயமே ரொம்ப விதமே வித்தியாசமாக இருக்கும். எப்போவுமே உருன்னு தான் இருப்பாங்க. இந்த சாதாரணமாக சொல்லுவாங்க என்னடா இஞ்சி தின குரங்கு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதனை குறைக்கணும் இஞ்சி சாப்பிட்டனாலே நம்மளுக்கு வந்து சுருன்னு இருக்கும், அப்படியே மறைச்சிக்கிட்டே இருந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க அப்படி எப்பவுமே சிரிச்ச முகமாகவே இருக்கும். அவங்களுடைய பசங்க கூட எப்பவுமே என்ன செஞ்சிருவாங்கன்னா நல்லா விளையாடுவாங்க. சின்ன சின்ன இப்போ ஃபுட்பால் ஆடுவாங்க, கேரம் விளையாடுவாங்க, கார்ட்ஸ் விளையாடுவாங்க, செஸ் விளையாடுவாங்க. அதை தோத்தோட ஜெயிச்சாலும் அவங்க வந்து பெரிய ஒரு இஷ்யூவே எடுக்க மாட்டாங்க, தோத்துட்டோம் அவ்வளோதான் அடுத்த உடனே வாட அப்படின்னு விளாடும். ஆனால் நம்ம பெரிய ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தோத்துட்டா நம்ம ஐயோ நம்மளுடைய ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம், நம்ம ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஒரு ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான கோணங்கள் நம்மளுக்கு உடம்புக்குள்ளே திருப்பி திருப்பி வரும். அது தேவையில்லாத ப்ரெஷரை கொண்டு வரும், ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்போ விட்டு வெளியே வரீங்களோ அப்போ லைஃப் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு ரெடியூஸ்ட் இன்ஹிபிஷன்ஸ். இன்ஹிபிஷன்ஸ்னு பார்த்திங்கன்னா தடைகள், ரெடியூஸ்ட் இன்ஹிபிஷன்ஸ். குழந்தைகள் வந்து இப்போது நீங்கள் வெளியே ஒரு ஊருக்கு கூப்பிட்டு போகிறீங்க, இல்லை வெளியே ஒரு ஷாப்பிங் கூப்பிட்டு போகிறீங்கன்னா குழந்தைகள் வந்து தன்னை மறந்து வேறு ஒரு நிலையில் இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஷாப் போகிறாங்கன்னா அவங்களே தனியாகவே பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, எல்லாமே இருக்கும். ஆனால் நம்ம வந்து ஒரு ஸ்டேஜில் ஒரு இல்லைனா ஒரு பொது இடத்துல வந்து நம்ம டான்ஸ் ஆட முடியுமா? ஐயோ அவன் நினச்ச லூஸ் லூஸ் மாதிரி என்ன டான்ஸ் ஆடிட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளே அப்படி நினச்சிக்கோம், அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ நம்மளே வந்து லூஸ் அப்படி நினச்சிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் குழந்தைங்க வந்து அப்படி நினைக்க மாட்டாங்க, தே கோ பியாண்ட் த லிமிட். அவங்க வந்து மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, எது நினைக்கிறாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. அவங்கள மருந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்வாங்க. நிறைய பேர் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை தனக்காக ஆசைப்பட்டு வாழ்றதை விட அடுத்தவங்களுக்காக வந்து அதிகமாக வாழ்வாங்க. கார் வேணும்னு நினைக்கிறவங்க காருங்கிறது அவங்க ஆசைப்படுறதை விட பக்கத்து வீட்டுக்காரன் கார் வச்சுருக்காங்க, நம்மளும் கார் வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. காசு இருக்கோ இல்லையோ கடன் வாங்கிக்காத என்ன செய்வாங்க, கார் வாங்கிடுவாங்க. பைக் இருக்கோ இல்லையோ கடன் வாங்காத பைக் வாங்கும். ஒரு பைக்கில் இந்த பைக்கு நம்ம 50,000 வச்சிருக்கோம், அவன் 2 லட்சம் பைக் வச்சிருக்கோம், 1 லட்சம் வச்சிருக்கோம், அப்போ அதே மாதிரி பைக் வாங்கணும். வாங்கலாம் நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் இல்லை, ப்ரொசீஜர் ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாங்குறாங்க. ட்ரெஸ் அதிகமாக வச்சிருப்பாங்க, அவன் புது புது ட்ரெஸ்ஸாக போகிறான், அப்படி இப்படிலாம் போகிறான், நம்மளும் அதுமாதிரி ட்ரெஸ் வாங்கணும். அப்போது நம்மளுக்கு காசு இருக்கோ இல்லையோ விரலுக்கு கத்தை வீக்கன்னு சொல்லுவாங்க, நம்ம விரலுக்கு கத்தை வீக்கணும்னு சொன்னால் நம்ம கைக்கு ஒரு 50,000 வாங்குறோம்னா அதுக்கத்துக்குள்ளே செலவு இருக்கணும், செலவு 70,000 மேலே போச்சுன்னு சொன்னால் நம்ம லைஃப் ரொம்ப நல்லாவே இருக்காது. ஸோ நிறைய பேர் பண்ணுற தப்பு தான் இன்ஹிபிஷன்ஸ், தேவையான விஷயங்கள் என்ன எதையுமே மறைச்சிடும், அவங்களுக்குள்ள ஒரு ரியாலிட்டியை மறைச்சிட்டு வெவ்வேறு விதமான ஒரு ஃபேஸை முகத்தில் மாட்டிக்கிட்டு ஒரு மாஸ்க்கை மாட்டிக்கிட்டு வெவ்வேறு விதமாக ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி நடிக்கிறாங்க. இப்போது ஒரு ஆள் வருவாங்கன்னா என்ன செய்வாங்க, அவங்களுக்கு அப்படி சிரிப்பாங்க, ஆனால் உண்மையாக சிரிச்சாங்களா இல்லை பொய்யா சிரிச்சாங்களா அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அப்போ ஆளுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்துக்கு ஏற்ற மாதிரி மனுஷன் வேஷம் போட்டுட்டே இருக்கான். அந்த வேஷத்தை எப்போ கலைக்கிறானோ, எப்போ அவங்களுக்கு குழந்தை கொடுத்தானோ, இப்போ வெளியே வருதோ. இப்போ இன்னொன்று சொல்கிறாங்க, சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த மியூசிக்கல் கான்சர்ட்லாம் நடத்துவாங்க பார்த்துருக்கீங்களா, பெரிய பெரிய மியூசிக்கல் கான்சர்ட்லாம் நடத்துவாங்க, அவங்கலாம் வந்து ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, அவங்கள மாதிரி வித்தியாசமான இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அந்த குழந்தை மாதிரி ஒரு மைண்ட் செட்டை அவங்க வைப்பாங்களாம். ஏன்னா அங்கே ஒரு 1,000 பேர் கூடுறோம், 10,000 பேர், 50,000, 1,00,000 பேர் கூட கூடுவாங்க. அப்போ அவ்வளோ பேர் ஆடியன்ஸ் ஒவ்வொருத்தவங்க, ஒரு சிலர் வந்து ஊப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் சூப்பர்னு சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொருத்தருந்து ஒவ்வொரு கமெண்ட்டு வரும், அது அவங்களோட மனசை பாதிச்சு சொன்னால் அவங்களோட மியூசிக்கல்னு சேர்ந்து வெளியே வராது. அப்போ ஒரு குழந்தையான மனத்தை உள்ளே வச்சுக்கிட்டோம்னா எதையுமே நம்ம மனுஷன் கவனிக்க மாட்டோம், எதையும் பற்றி நம்ம பாதர் பண்ண மாட்டோம். அப்போது எப்போ நம்ம எதையும் பற்றி அடுத்தவங்களை பற்றி பாதர் பண்ணாமல் நம்ம செய்கிறத கரெக்டாக நம்ம செஞ்சோம்னா நம்மளுக்கு உள்ள அந்த இன்பான் குவாலிட்டிஸ்லாம் என்ன செய்யும் வெளியே வரும், நம்மளுக்குள்ள ரியல் நேச்சர் வெளியே வரும். எப்போ நீங்கள் குழந்தைய மாதிரிங்களோ அப்போ உங்களுக்கு தேவையான உங்களுக்குள்ள எக்கச்சக்கமான திறமைகள் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் செஞ்சு வெளியே உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும். ஸோ அடுத்தவங்களுக்காக வாழ்கிறத விட்டுட்டு அடுத்தவங்க மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு குழந்தையத்தனம் உள்ளே இருக்கும், அதை கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வாங்க. உங்களுக்குள்ள அளப்பெரிய கடல் அளவில் உங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்குது, அதெல்லாம் நினச்சி அந்த குழந்தைனா உங்களை வெளியே கொண்டு வரும். ஏன்னா எப்போ நீங்கள் கூச்ச சுவாபம் அந்த ஷைனஸ்லாம் எப்போ விட்டு வெளியே வரீங்களோ நிறைய நிறைய விஷயங்கள் நினச்சி மனிதர் எப்போவுமே நிறைய பேருக்கு ஐ கான்டாக்ட் இருக்காது,
குழந்தைகள் பற்றி நான் அழகாக நேராக பேசுவோம், இது பயப்படவே பயப்பட கூச்ச சோகம் நிறைய பேர் கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க, ஆளை பார்த்து பேச மாட்டாங்க, கீழே குனிஞ்சு பேசுவாங்க, அங்கே பார்த்து பேசுவாங்க, அந்த பாஸ்டர்ஸே சரியாக இருக்காது. அப்போது உங்கள் பாடி லாங்குவேஜ் நிறைய பேத்துக்கு மிஸ் ஆகும். குழந்தைகள் வந்து ரியலாக இருப்பாங்க, போய் சொல்ல மாட்டாங்க, யாரையுமே இது பண்ண மாட்டாங்க, யாரையும் திட்டுன்னு வஞ்சகமாக உள்ள மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேச மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் எப்போ நீங்கள் விடுறீங்களோ அப்போது உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும். ஸோ நான் சொன்ன விஷயங்கள உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் கமெண்ட்டில் லைக் கொடுங்க, உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லி நம்ம சேனலுக்கு முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். இன்னும் வேறு ஏதாவது பற்றி நான் வீடியோ சொல்லணும்னு நினச்சிங்களாலும் எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க. ஏன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிச்சுன்னா ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே, குட் பை.